ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம ஏதாச்சும் பிரிஞ்சி ரைஸ் எதாவது செஞ்சோம்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சைக்கிழப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. மசாலா பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சல் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை கலந்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போய் கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது தேங்காவே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான சாம்பார் இது. ஸோ இட்லி வெந்துருச்சு. ஸோ இப்போ இட்லிக்கு வந்து இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் நெய், நீங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.